வெல்கம் டு கங்கா சமையல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது நம்ம ஊர் ஸ்டைல் கெண்ட மீன் வறுவல். எப்படி பண்ணலாம்னு பார்ப்போமா? வாங்க. ஒரு வெங்காயத்தை கண்ட கண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு. இதை அம்மிலேயோ மிக்சிலேயோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ கெண்ட மீன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மொத்தத்துக்கு தான். நம்ம மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா மீன் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அடுத்த பொருளாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சாப்பாட்டில் எப்போதும் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அரைச்சி வச்சுருந்த சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. சோம்புத்தூள் எப்போதுமே வீட்டில் ஸ்டாக்குக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம்ல வெங்காயம் தக்காளி மிளகு, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட் நம்மளோட மீன் வறுவலுக்கு இன்னும் டேஸ்ட்டை எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். புளி சாறு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு, தூள் உப்பாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போ நல்லா இதை பிசறி வைக்க வேண்டியதான். பார்த்து முள் ஏதாவது இருந்துச்சுன்னா கையில் குத்திடும், பார்த்து பிசறி வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மசாலா நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டுக்குங்க. 10 நிமிஷத்துக்கு 1 வாட்டி கிண்டி விட்டுக்குங்க. நல்லா பிசறியாச்சு பாருங்கள். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 1 தோசைக்கல்லில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது ஒட்டாமல் வரும் மீன். அப்புறம் ஒவ்வொரு மீனாக கொஞ்சம் தனித்தனியாக கேப் விட்டு சேர்த்துக்குங்க. நம்ம கலரி வச்சுருந்த அந்த மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அது மீன் கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பொறி பொறியாக கிடைக்கும். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடிக்கடி பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் கேப் விட்டு பரட்டி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது கலர் கொஞ்சம் கோல்டன் கலராக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சீக்கிரமாக. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சூப்பரான மீன் வறுவல் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.